அங்கிருந்து இன்னைக்கு இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களோட கேரியருக்கு சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு லேர்ன் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிருக்கலாம். இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கின்றதுக்காக நீங்கள் எந்த இந்த ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து அது நல்லபடியாக அப்படிங்கிறது என்னோட வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு சங்கமாக ஒரு 3 வருஷமாக செயல்பட்டு வரும். இந்த இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரைக்கும் ஒரு 6000 மெம்பர் இருக்காங்க. பட் இன்னும் ப்ராசஸில் இருக்காங்க. 10,000 மெம்பர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் லட்சக்கணக்கில் இருக்காங்க. ஆனால் இயக்கத்தில் ஒரு பேர் சேர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு ஒர்க்ஷாப் பண்ணோம். அதுவும் நல்ல சக்ஸஸ் தான், நல்லபடியாக பண்ணியிருந்தோம். நிறைய பேர் சென்னையில் தான் பண்ணியிருக்கோம். வெரி குட். அதான் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பிளான் போட்டு இது இந்த டைம் வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஃபியூச்சரில் ஒரு காலேஜ் மாதிரி கூட உருவாக்கலாம் அப்படின்னு தாக்கல் இதை பண்ணி நல்ல சக்ஸஸ், நல்ல ரெஸ்பான்ஸு. நாங்கள் 50 பேர் மட்டும் தான் அப்ரூவல் கேட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி 56-60 பேர் வந்தாங்க. சரி, வந்தவங்கள எப்படி வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இன்றைக்கி ட்ரைனிங் என்னென்ன போகணும் எதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்ல சந்தோஷம். ஒரு புதிதாக தொழில் தொழில்னாலும் சரி, இல்லை ஒரு நாள் தொழில் பண்ணி தொழிலை இப்படி தான் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு சரி, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு. இப்போ வந்துட்டு போனார் பார்த்தீங்களா, அவர் ஒரு யோகோ, அவர் இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் சர்டிஃபிகேட் மட்டும். அவரோட நேம் அவர் செல்வகுமார். அது ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனல் நம்ம இது தொழில் பயிற்சி நேஷனல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதில் யோ ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்திருந்தார். நல்ல ரெஸ்பான்ஸு, நல்ல வந்த அந்த நம்ம ஆளுங்க அந்த பிஸ்னஸ் தாங்கலாம் ரொம்ப சந்தோஷம். சரி, வந்தவங்க அப்படி இப்படியானது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி அவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. வேறென்றது எங்கேயோ கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு, நல்லா இருக்குது. நான் தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்னிக்கல் அசோசியேஷனில் ஜாயின் செக்ரட்டரியாக இருக்கேன். 3 மாதமாக கலந்து நல்ல ஒரு ஒர்க் பண்ணி இதை நல்ல ஒரு சக்ஸஸாக கொண்டு வந்தேன். இப்போ எவ்வளோ மெம்பர்ஷிப் இருக்கு நீ? 7,000-8,000 மெம்பர்ஷிப். ஒரு மெம்பர்ஷிப்புக்கு ஆனுவல் ஃபீ எவ்வளோ? ஆனுவல் ஃபீ எல்லாம் கிடையாது. ஒன்லி இயர்லி ஒன்லி ஒரு ஐடி கார்டு. அவ்வளோதான். நோ சார்ஜஸ் எதுவும், மற்றபடி நோ ஹிடன் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. வெரி குட் சார். அப்போ நல்ல ஸ்கீம் தான், நல்ல சர்வீஸ் தான் அது. வெரி குட். வேறு ஏதாவது சொல்லணும்னா? வேறு ஏதாவது உங்களுக்கு தலைவர் வந்து இங்கே மாநில தலைவர் பிரவீன் தாஸ். பிரவீன் தாஸ் இப்போ இருந்துட்டு போனார். இதில் ரிசீவ் பண்ணுறது செக்ரட்டரி சி மணி, அவர் சென்னையில் இருக்கார். தலைவர் வந்து திருநெல்வேலி இருக்கார். பொருளாளர் வந்து ஈரோடு இருக்கார். சேர்மன் வந்து திசை நிலை தூத்துக்குடி அந்த பக்கம் இருக்கார். சரிங்க சரிங்க. இந்த நிகழ்ச்சி ஒன்றும் இந்த மாதிரி ஆடி மாதம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஆளுங்களும் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏற்கனவே கொரோனா பிரச்சனை, ஒரு வேலை எல்லாம் வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் இருக்குள்ள இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணுறக்குள்ள அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கு. சின்ன சொல்லிட்டு ஒரு பண்ணதில் நல்ல ஒரு சக்ஸஸ். அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சிறு தொழில் மாதிரி வச்சுக்கலாமே வச்சுக்கோங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதில் மாற்றம் இப்போ என்னென்னா, முன்ன மாதிரி வந்துட்டு நம்ம பெரிய விலைகளில் செய்ய முடியாது. பெரிய விலைகளில் செய்யணும்னா லேபர் ஃபீஸ் எல்லாமே செய்யணும். ஆனால் இப்போ வித்தவுட் லேபரு செல்ஃப் எம்ப்ளாய், முன்னாடி பிஸ்னஸ் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போது எம்ப்ளாயர்லாம் நடக்க முடிய மாட்டேங்குது. அது மாதிரி இருக்கிறதுனால ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டபடிக்காக நம்ம இதை மாற்றிட்டு இருக்கோம். அவங்க வந்துட்டு இப்போ முதலாளி இருந்து நாலு பேர் கூப்பிட்டு வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா சிம்பிளாக ஒரு கைத்தொழில் மாதிரி. இப்போ முன்ன பண்ணதை என்ன சொல்கிறாங்க, முன்னே வந்துட்டு கைத்தொழில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம் அதே மாதிரி மறுபடியும் ரீவெண்ட் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு கைத்தொழில். இது ஃப்ளவர்ஸ் ஆகட்டும், அவங்க சொந்தமாக செய்கிற மாதிரி டெக்கரேஷன் ஆகட்டும். அடுத்து வித்தி ஷர்ட் வந்துட்டு இப்போ பெங்களூர் வந்துட்டு ஒரு மறுபடியும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அடுத்த மாதம் வந்துட்டு 12ஆம் தேதி எல்லா ஃபார்ம் விசிட்டிங் ஃபார்மில் கூப்பிட்டு போயிட்டு ஃபார்மில் வந்துட்டு என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது, என்ன வெரைட்டி இருக்குது, எப்படி மேனுஃபேக்சரிங் அது, எப்படி ஃப்ளவர் வருது. ஏன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ளவர் எப்படி வருது, என்ன ப்ரொடக்ஷன், எத்தனை டைம் எடுக்குது ஒன்றுமே தெரியாது. ஒரு ஃப்ளவர் எப்போ ஆர்டர் கொடுக்கணும்னு தெரியாது. இப்போ சாயந்தரம் வந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க, சார் ஃப்ளவர் போட்டு விடுங்க அப்படின்ட்டு. ஆனால் சாயந்தரம் வந்து நம்மகிட்ட ஃப்ளவர் இருக்காது. ஏன்னா நம்ம காலையில் 6 மணிக்கு ஆர்டர் பண்ணால் தான் காலை ஒரு கொஞ்சம் ஃப்ளவர், குறிப்பிட்ட ஃப்ளவர்ஸ் வந்துட்டு காலையில் 10 மணிக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2 மணி நேரம் தண்ணியில் வச்சு ஃப்ரெஷ் பண்ணி அதுக்கப்புறமா பேக்கிங் பண்ணணும். பேக்கிங் டைம் எடுத்து 3 மணி நேரம் ஒரு டீலர்கிட்ட வர்றதுக்கு.
அந்த டீலர் மூணு மணிக்கு வந்து ஐட்டம் ரெடி பண்ணி அவன் பேக் பண்ணி ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் பஸ் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் பேக் பண்ணி அனுப்புறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ இது ஒரு விசிட்டிங் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்போ ஆர்டர் கொடுக்கணும், எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் கொடுத்துருக்கணும், எத்தனை நாள் எடுத்து வச்சு நம்மகிட்ட ஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஃப்ளவர் எடுக்கிறோம்னா ஒரு ஃப்ளவர் ஒரு வாரம் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டிருக்கோம், ஏன் ரெண்டு நாளில் போகுது இல்லை ஒரு வாரம் எப்படி இருக்கும்ன்றது எல்லாமே வந்துட்டு பன்னெண்டாம் தேதி கிளாஸ்லாம் நடத்துக்கும். சரி, தேங்க்யூ.